நான் பூர்ணி சார். ஸோ க்ரோபிட்ல இருந்து நான் வரேன். என்னை பத்தி நான் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் என்னோட எய்மே வந்து டீச்சரிங்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்து இருந்தது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அது காலேஜ் லைஃப்லேயே எனக்கு அதை அப்படியே அட்டாச் ஆகி வந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா, நான் ப்ரோக்ராமிங் கோட்ஸ்லாம் வந்து ரொம்ப லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். நம்மளே எழுதணும், ஓனாக எழுதணும் அப்படின்ற ஆர்வம் வந்து அங்கே தான் வந்துச்சு. ஸோ நம்ம எப்படி என்ன எப்பயுமே எனக்கு வந்து எப்படின்னா, எல்லாருக்கும் எது எது என்னால் முடியவே முடியாது அப்படின்னு என்னை சுற்றி எல்லாரும் சொல்லுவாங்களோ அதை தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என் மைண்ட் செட் ஆகிடும். அது ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகிடும் எனக்கு. உன்னால் உங்கள் மேக்ஸ் தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் சப்ஜெக்ட்டுன்னு என்னை சுற்றி ஸ்கூல் லைஃப்பில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் மேக்ஸில் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஸோ காலேஜ் லைஃப்லேயும் எனக்கு அது கண்டினியூ ஆச்சு, ஃபுல்லாக எஸ் கிரேட்லேயும் வந்தேன் நான். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் கோடும் எனக்கு அப்படியே என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் உன்னால் ப்ரோக்ராமிங் வராது முடியாது அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் எனக்கு அதுதான் வரும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி எடுத்து வந்தேன். அதுக்கப்புறமும் சரி, ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் டீச்சிங் போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் பிஎஸ்சி மேக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் ஷிஃப்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் நான். ஒரு 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபோர்த் இயர்லேயே எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டாங்க. நான் வந்து கோடிங்ஸ் நல்லா பண்ணேன்னா என்னால் முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். அட்டன் பண்ண போதெல்லாம் என்ன ஆகும்னா, எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டே நான் வெளியில் வந்துடுவேன் நான், எனக்கு செகண்ட் ரவுண்ட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நமக்கு ப்ரோக்ராமிங் வந்து வரல போல் அப்படின்னு அந்த டாட்டில் நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2-3 டேஸ், அதுக்கப்புறம் ஒரு 4-5 இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஆப்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெயினாக ப்ரோக்ராமிங் கோட் தான் அப்படின்னு நினச்சி அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆப்ஸ் கிளியர் பண்ணோம், அது பண்ணணும்னு மைண்ட் செட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஃபேமிலிஸ் எல்லாருமே ஐடி ஃபீல்டு வந்து சரி கிடையாது, டவுன் ஆகிடும், உங்களால் பண்ண முடியாதுன்னு திருப்பி அதே மாதிரி சரௌண்டிங்ஸ் எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போவும் எனக்கு மைண்ட் செட் வந்து என்னால் முடியும், ஐடி தான் போவேன் அப்படின்னு நான் மைண்ட் திருப்பி டீச்சரிங் இருந்ததே சரி வேண்டான்னு சொல்லிட்டு இது இதுக்காக ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து ரொம்ப இன்னும் ரொம்ப டஃப்பாக போயிட்டே இருந்துச்சு. என்னால் சரி கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேங்க் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் பேங்க் கோர்ஸ் ஒரு 6 மந்த்ஸ் போனேன், போயிட்டு அங்கே ஒரு ஆப்ஸ் படித்தேன். மேபி எனக்கு அது ஒரு ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக நான் அதை எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா, பேங்க்லேயும் எனக்கு ஆப்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் எனக்கு கவர்மெண்ட் லீவ்ஸ் ஆச்சு. அதே அவங்க சொல்லி கொடுத்த அந்த ஃபார்மாசிட்டி எல்லாமே பேஸ் பண்ணி நான் இந்த இன்டர்வியூலேயும் அட்டன் பண்ணேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்ட் உள்ளே போகிறது டஃப் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த 6 மந்த்ஸில் நான் பேங்க் படிக்கும்போது ஜாவா படித்தது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு இதுவோ அதுவோ அது இதுன்னு சொல்லும்போது ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எப்படி பண்ணணும் அப்படின்றதே டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் அதையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுட்டு இருக்கும்போது தான் என்னோட ஃப்ரெண்டு மூலயமா இந்த இன்ஸ்டியூட் வந்தேன். சரி ஓகே, எவ்வளவோ ஃபேஸ் பண்ணிட்டோம், திருப்பி இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வேணும்னு சொல்லிட்டாங்க, அதான் கவர்மெண்ட் ஜாப்பே ட்ரை பண்ண கேர்ள் வந்து அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் என்னோட ப்ரோக்ராம் நம்ம படிச்சிட்டோம், படித்ததை நம்ம எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து எப்பயுமே இருந்ததுனால நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், சப்போஸ் கிடைக்கலன்னா நான் கண்டிப்பாக திருப்பி கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் நான். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது ஓகே எனக்கு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு தான் நான் வந்தேன். நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கையை சொல்லிவிட்டு சரி வரும் பா ட்ரை பண்ணலாம், ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தாண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு வந்தேன் நான். வந்துட்டு அதுக்கப்புறமா சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது திருப்பி எனக்கு அதே மிஸ்டேக் வந்துச்சு, என்னென்னா ஆப்ஸில் கிளியர் ஆகலை. ஸோ ஆப்ஸ் கிளியர் ஆகலைன்னா எனக்கு திருப்பி மைண்டில் ஃபஸ்ட்டு ஒன்று ஒரே விஷயம் தான், ஒருவேளை மேக்ஸ் தான் ப்ராப்ளமோ அப்படின்ற அதே விஷயம் தான். என்னால் மற்ற விஷயங்கள்லாம் பண்ண முடிஞ்சது ஃபஸ்ட் ஒன்று கிளியர் பண்ணாதப்போ டெக்னிக்கல் ஹெச்ஆர்எம்லாம் எதுவுமே தெரியாதே அப்படின்னு அதே மாதிரி தான் ஓடிட்டே இருந்துச்சு. சரி பரவாயில்ல, திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணால் கடைசியில் இப்போது எப்படி இருந்துச்சுன்னா, டெக்னிக்கல் ரவுண்ட் ஃபஸ்ட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் ரவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் டெக்னிக்கல் ரவுண்டுக்குள்ளே போனேன். ப்ரோக்ராம் கரெக்டு, கொஷின் கேட்ட அவங்க கேட்ட கொஷின் கரெக்டு, நான் எழுதின ப்ரோக்ராமும் கரெக்டுன்னு எனக்கு 100% தெரிஞ்சு நான் செலக்ட் ஆகலை. அது இன்னும் அது இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் ஆச்சு எனக்கு. இதெல்லாம் எத்தனை இன்டர்வியூஸ்ல நடந்துருது? ஓகே, அதெல்லாம் எப்படி அந்த மாதிரி இடத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க சார். ஆனால் அவங்கள விட ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன்னா, நான் மோஸ்ட்டாக ஷேர் பண்ணுவேன் என்னோடய விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி
அதுக்கப்புறமா எங்க சார் கிட்ட வந்து நான் சொன்னேன், ராஜா சார் கிட்ட சொன்னோம். அவர் என்ன சொன்னாருன்னா, கண்டிப்பா முடியும், இவ்வளவு தூரம் தாண்டிட்டீங்க, இதுக்கப்புறம் தாண்ட மாட்டீங்களா அப்படின்னு அவரு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாரு. சரி, அதுக்கப்புறமா நம்ம ப்ராக்டிக்கலா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிறத விட ப்ராக்டிக்கலா பண்றது மோர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே நாங்க மூணு பேருமே வந்து வாண்டடா போயிட்டு எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நீங்க கொடுங்க சார், ஏதாவது சின்ன ப்ராஜெக்ட் கொடுங்க, நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மூணு பேருமே வாண்டடா போயிட்டு கேட்டு ட்ரை பண்ணோம். அப்பதான் எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிச்சுது, எப்படிதான் பண்ணணும், எப்படிதான் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அப்போதான் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு புரிஞ்சதா, நானே இந்த இடத்துல இந்த இன்டர்வியூல மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், ஸோ அதனாலதான் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது எங்களால. அதுக்கப்புறமா அது சில விஷயங்கள் ஐடென்டிஃபை பண்ண பண்ண அதுக்கப்புறம் எனக்கு இதுதான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அப்பயும் என்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா, திருப்பி அதே ப்ரொசீஜரே நான் என்ன சொல்றது, எப்படி பண்ணக்கூடாது, என்னென்ன பேசணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருந்து நான் அதை அப்ளை பண்ணும்போது திருப்பி அதே மிஸ்டேக் திருப்பி ரிப்பீட் ஆகிடாச்சு. ஆக்சுவலி இத்தனை வரைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லா விஷயத்துலையுமே எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரோலுமே கிளியர் பண்ணிருக்க மாட்டேன், அப்படி கிளியர் ஆனாலுமே வந்து என்ன ஆகுனா செகண்ட் ரோல ஸ்டாப் ஆகி வந்துடும். என்ன ரீசன்ஸும் தெரியாது, என்னால ஐடென்டிஃபை பண்ணாலும் அது டக்குன்னு நான் நினைக்கிறதா கரெக்டா இருக்குமா அப்படின்றத என்னால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லி லாஸ்டா கிடைச்சது தான் இந்த வேர்ச்சஸ் ஆசை. இந்த இன்டர்வியூ போகும்போதே ஏதாவது இன்னர் வாய்ஸ் ஏதாவது இருந்ததா, இந்த இன்டர்வியூ நம்ம நல்லா பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி? இன்னர் வாய்ஸை விட என்னோட கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு சார், இதை கிடச்சிதான் ஆகணும், இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு எனக்கு எப்படி மைண்ட் செட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா, இவ்வளோ இன்டர்வியூ நீ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிளியர் ஆகாதுன்னா அப்போ இந்த இந்த கம்பெனியில் நீ செலக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இது இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டே நீ கிளியர் பண்ணல அப்படின்ற மைண்ட் செட்டை நான் கொண்டு வந்துட்டேன் சார். எப்படின்னாலும் ஒன்று நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளிப்படணும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில், அப்படிதான் சொல்லிக்கிறேன். ஸோ என் மைண்ட் செட்டை நான் அப்படி மாற்றிக்கிட்டேன், எப்படினாலும் இந்த இன்டர்வியூவில் ஃபஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே போனேன் சார். அப்புறம் எத்தனை இன்டர்வியூ இது வரைக்கும் அட்டன் பண்ணீங்க? இங்கே வந்து ஒரு 15 இருக்கும் சார், அதுக்கு முன்னாடி நிறையா இருக்கும் சார். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவே நான் நிறைய இன்டர்வியூஸ் போயிருக்கேன். அவங்களும் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செலக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லி முடிச்சோடனே என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டைஃபன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ஆனால் அது ஸ்டைஃபன் கொடுத்து போகிறது வேஸ்ட்டு, அது வேண்டாம், எப்போ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்னை விட அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்க, அவங்களும் நான் கரெக்டாக எமோஷனல் ஆகி இன்டர்வியூவில் முடிச்சுட்டு என் பெட்டை போயிட்டு வருவேன், என்னை விட எமோஷனல் ஆகி அவங்க அங்கே இருப்பாங்க. ரெண்டு சுச்சுவேஷனையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அப்புறமா தான் சரி ஓகே கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்னு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நானும் கான்ஃபிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் சார். நீங்கள் ஏதாவது க்வெஸ்சன் கேட்குறீங்களா? நான் தேங்க்யூ.